கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வாழ்த்துதலை உங்களுக்கு அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்காக மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 16:1-10 இருந்தாலும் இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிற வார்த்தை 6:7. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இந்த வார்த்தை இந்த நாளிலும் நாம் இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே நாம் தியானிப்போம். இங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை. இங்கே தேவதூதன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக உயிர்த்தெழுதல் என்றாலே ஆவியும் சரீரமும் ஒன்றாக மறுபடியும் இணைவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் பின்பாக அங்கே மார்த்தாள் மரியாள் இடத்திலே சொல்லும் பொழுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் நமக்காகவே மரித்தார், நமக்காகவே 3 உயிர்த்தார். அவர் அதை உயிர்த்தெழுதலை தன் நாட்களிலே தன் சீஷரோடு பகிர்ந்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் ஏன் அவசியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிர்த்தெழுதல் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அது தேவ நீதியினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்றென்றும் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவனுடைய மகா விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமே எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கையே அது வீணாக விருதவாய் போய்விடும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை தான் நமக்கு மேலானது, பிரதானமானது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, அன்பானதினுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் காரியங்களை அறிந்து கொள்ளும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க முடியும் என்கிற விசுவாசத்தை கொடுப்பதே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் வாசித்தோம் அந்த மார்க்கழுத சுவிசேஷம் 16:6 பார்ப்போம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது முதல் வசனத்திலே இந்த ஓய்வு நாள பின்பு மகதிலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1 அதிகாலையிலே சூரியன் உதயமாகறபோது கல்லறையிடத்திற்கு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே கிறிஸ்து மேல் வைத்த அந்த அன்பை இந்த சகோதரிமார்கள் ஸ்திரீகள் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறோம். சீஷர்கள் பயந்து நடுக்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே எவ்வளவோ அவர்கள் மேல் அன்பு இருக்கும் பொழுது இங்கே பார்க்கிறோம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவோ குற்றங்களை சாட்டி சிலுவையிலே அறைந்தார்கள். அநேகர் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் மேல் தண்டனைக்குரியவர் என்று எண்ணி இயேசுவை விட்டு கடந்து போனவர்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை எத்தனை குற்றங்கள் சாட்டினாலும் அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி இயேசுவை தன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அதிகாலில் இருட்டோடு இங்கே சகோதரிமார்கள் சிறியானவர்கள் இங்கே அவருடைய அந்த அன்பை வெளிப்படுத்த வருவதை பார்க்கிறோம். அதை அறிந்து இங்கே தேவன் தேவ தூதனையோடு இடைபடுவதையும் நான் பார்க்க முடிகிறது. இவர்கள் எங்கே ஆனால் இங்கே தேவதூதன் இங்கே பார்க்கும் பொழுது அவர்களுக்காகவே ஆயத்தமாகி காத்திருப்பதை போல் காணப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு தெளிவான அறிக்கை கொடுக்கும்படியாக இங்கே அவன் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இயேசுவை தேடுகிற ஸ்திரிகளை அங்கே உற்சாகப்படுத்தும்படியாக தூதன் வந்திருக்கிறார்.
இங்கே அவர்களை பார்க்கும் பொழுது பயப்படாதே என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஆறுதலாகவும் எவ்வளவு ஒரு அன்புள்ளதாகவும் காணப்படுகிறது என்பதை நம்மதிலாவது பார்க்க முடிகிறது. முதலாவது பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அவ்வளோ பயத்தோடு இருந்தார்கள். ஆனால் அந்த அன்பு இயேசுவை மேலிருந்த அந்த அன்பு அவர்களை அங்கே எப்படியாகிலும் அந்த கல்லறைக்கு போய் சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும், அவருக்கு சுகந்த வர்க்க விட வேண்டும் என்று அந்த அன்பை வெளிப்படுத்த வந்தவர்களுக்கு முதலாவது இங்கே பார்க்கும் பொழுது பயப்படாதிருங்கள் என்று அன்பு உள்ள வார்த்தை, ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது என்று பார்க்கிறோம். இப்போ இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆறாம் வசனத்திலே அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதை பார்க்கிறோம். இங்கே உயிர்த்தெழுதலின் செய்தியை முதலாவது கேட்ட ஸ்திரீகள், தூதன் அதை அறிவிக்கிறான், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை இங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம். காரணம் அவர்கள் மிகவும் ஒரு ஏமாற்றத்தோடு பயத்தோடு இங்கே இருக்கிறார்கள். எப்படியாவது அவருடைய சரீரத்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சரீரத்தை பார்க்க வேண்டும் தான் வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கோ எங்கே தெய்வதூதன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தி அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் சொன்ன காரியம் முதலாவது அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதலை இங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவராக அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை தெய்வதூதன் இங்கே ஸ்திரீகளுக்கு சொல்வதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த உயிர்த்தெழுதலை அங்கே உறுதி பண்ணுவதையும் நாம் பார்க்க முடிகிறது என்று பார்க்கிறோம். அதை உறுதியாக அங்கே வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது பிரியமானவர்களே. மூன்றாவது பார்க்கும் அவர்கள் ஏமாற்றத்தையும் பயத்தையும் போக்க அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை தெய்வதூதன் அறிவிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது நாம் இங்கே பார்க்கிறோம், இங்கே பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதல் செய்தியை முதலாவது கேட்டவர்கள் இந்த ஸ்திரீகள்தான், சகோதரிகள்தான் என்பதை நாம் காண முடிகிறது. மூன்றாவதாக அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆறாம் வசனத்திலே அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கு பேதரிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அவர் உங்களுடனே சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் மூன்றாவது இந்த காலியாக இருக்கிற கல்லறையை அங்கே தேவதூதன் காட்டுகிறான். முதல் முதலாக இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை இங்கே பார்த்தவர்கள் ஸ்திரீகள் தான். அதை அவர் வைத்த இடத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறான். இங்கே தூதனும் அந்த காலியான கல்லறை இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அதற்கு அடையாளமாக நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அங்கே அந்த கல்லறையை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். காரணம் அதை முதலாவது உயிர்த்தெழுதல் செய்தியை கேட்டார்கள், இரண்டாவதாக அவர்கள் வைத்த இடத்தை பார்க்கதை முடிகிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் கேட்டதையும் பார்ப்பதையும் நாம் அறியும் பொழுது அந்த விசுவாசம் உறுதிப்படுகிறது என்று பார்க்கிறோம். இப்போ இது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கேட்டதையும் நம்முடைய பார்த்ததையும் இணைத்து நாம் விசுவாசத்தை திடப்படுத்த வேண்டும். நம்ம எவ்வளவோ சத்தியங்களை கேட்கிறோம், நம்முடைய ஜபத்தினால் எவ்வளவோ நன்மைகளை நாம் பார்க்கிறோம், இரண்டையும் நம்முடைய ஜீவியத்திலே இணைத்து நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் திடப்பட வேண்டும், விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும் என்பதை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இங்கே அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை சீஷர்களிடத்திலே போய் சொல்லுங்கள் என்று தேவதூதன் சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுரிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார் என்பதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை அறிவிக்க நியமிக்கப்பட்ட ஸ்திரீகளாக காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இங்கே சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள், சீஷர்களுக்கு சொல்லுங்கள், விசேஷமாய் சீமோன் பேதுருக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்வதை பார்க்கணும். காரணம் சீஷர்கள் பயத்தில் இருந்தார்கள், அவர்கள் ஆறுதல் இல்லாமல் இருந்தார்கள். அவருடைய பயம் நீங்க நீங்கள் போய் சொல்லுங்கள், அவர்களுக்கு ஆறுதல் உண்டாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை போய் சொல்லுங்கள், அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும், அவர்களும் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின்
முதல் உயிர் தெழுந்த அந்த செய்தியை கேட்டது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த கல்லறையை பார்த்தது மாத்திரமல்ல, அந்த உயிர் தெழுதலின் செய்தியை பிறருக்கு சொல்ல, சீசர்களுக்கு சொல்ல ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. அது அவர்களுக்கு கடமையாக காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நற்செய்தியை அறிவிக்கிற பாக்கியத்தை அருமையான சகோதரிகள் பெற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது அந்த 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாரத்தின் 1 நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தன் உயிர் தெழுந்த முதல் தரிசனத்தையே இங்கே மரியாளுக்கு அவர் தரிசனமாவதை பார்க்க முடிகிறது. அவர் சொல்லும் பொழுது தோட்டக்காரர் நினைத்து அவரை வைத்தது எங்கே இருக்கிறது சொல்லும் என்று அவள் கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாளே என்று சொன்ன பொழுது அவள் ரபூனி என்று சொன்னாள். அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். உடைய இயேசுவின் உயிர்த்தெழுதலின் காட்சியை முதலாவது ஸ்திரீகள் பார்த்ததையும் இங்கே பார்க்கிறோம். இங்கே நாம் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது முதலாவதாக இந்த ஸ்திரீகள் இயேசுவில் வைத்து அன்பை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை முதலாவதாக கேட்டதே இந்த ஸ்திரீகள் என்பதை நாம் அறிய முடிகிறது. மூன்றாவதாக அந்த காலியான கல்லறையை முதலாவது பார்த்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. அன்பானவர்களே, நான்காவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி மாத்திரமல்ல, அதை அறிவிக்கிற ஒரு பாக்கியமும் அவர்களுக்கு முதலாக கிடைத்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காட்சியும் அங்கே மரியாள் பார்க்க நேரிட்டது என்று பார்க்கிறோம். அவளை எவ்வளவு தாகத்தோடு உண்மையான ஒரு அன்போடு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சுகந்த வர்க்கம் இடுவதற்கு தான் வந்தார்கள், அவருடைய சரீரத்தை பார்க்கத்தான் வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமானதை ஆண்டவர் செய்தார், அவர் அதிசயமானதை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கணும். அவர்கள் மேல் வைத்த அன்பு பெரிதாக இருந்தது. அவர்களும் இயேசுவை நேசித்த அன்பு இங்கே பெரிதாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மேலே நாம் உண்மையாய் அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கும் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தரிசனமாகவும் நன்மைகளை கொடுக்கவும் பெரிய அற்புதங்களை செய்யும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இயேசு சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். பக்தன் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் தேவனாய் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் அதிசயத்தின் தேவனாய் இருக்கிறார், நமக்காகவே மரித்தார், நமக்காகவே உயிர்த்தார். இந்த அன்பு சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு முதலிடத்தை பெற்றார்கள். அந்த அன்பை வெளிப்படுத்துவதிலும் உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்பதிலும் அந்த வெளிமையான கல்லறையை பார்ப்பதிலும் அங்கே இயேசுவை தரிசிப்பதிலும் அந்த உயிர்த்தெழுந்த செய்தியை பிறருக்கு சொல்வதிலும் முதல் இடத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தது போல முதலாவதினுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டது போல நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய அன்பை நாடுவோம். மேலானதை நாம் ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது உயிர்த்தெழுதின் வல்லமையை அறிந்து கொள்ள முடியும், உயிர்த்தெழுந்த தேவனுடைய மகிமையை காண முடியும், உயிர்த்தெழுதின் ஆசீர்வாதத்தை காண முடியும். நமக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய நம்பிக்கையே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்வோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு அவர் உங்களையும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உடனிருந்து நடத்துகிறவராய் இருக்கிறபடியால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காகவே மரித்தீர், எங்களுக்காகவே உயிர்த்தீர், இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர், இன்றும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறீர். உம்மை நேசிக்கிற, உம்மை விசுவாசிக்கிற, உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும் உம்மை அறியாத ஜனங்களும் உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைகளை காணட்டும் ஆண்டவரே. நீர் என்றென்றைக்கு ஜீவிக்கிற கிறிஸ்து, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேவரே, என்னுடைய அநாதி திட்டங்களை நிறைவேற்றினீர், உம் அனுக்குலத்திற்காகவே மரித்து உயிர்த்தீர், மீண்டு வரப்போகிறீர் ஐயா, மீண்டும் நீர் வரப்போகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே.
தேவரீர் உம்முடைய அன்பு வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலாம், பெரிய காரியங்கள் நடப்பியும், தடைகளெல்லாம் நீங்கட்டும். எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும், உம்முடைய ஆண்டவரை வல்லமை வெளிப்படுத்தும்படியாய், இந்த இடர்பாடுகளிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய நாமந்தரித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உம்மை அறியாத ஜனங்களுமை அறிந்து கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாகவும் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீர் மகிமைப்படும் காத்துக்கொள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.